அது மாதிரி அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நடத்துறாங்க, தீபாவளி அன்னைக்கு நடத்துறாங்க, பொங்கல் அன்னைக்கு நடத்துறாங்க, விடுமுறை நாளன்னைக்கெல்லாம் நீதிமன்றத்து நீதிபதிகள் வீட்டில் உட்கார்ந்து இந்த வழக்கு நடத்துகிற அளவுக்கு குடிமொழி போகிற பிரச்சனையா? தாடி வளர்த்தவெல்லாம் பெரியார் ஆக முடியுமா? பொடி போட்டவெல்லாம் அண்ணா ஆக முடியுமா? புல்லா போட்டவர்லாம் கண்ணாடி போட்டவர்லாம் எம்ஜிஆர் ஆக முடியுமா? எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான். அதிமுகவை ஒரு சாதிய நோக்கத்தோடு கைப்பற்றுகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. நான் எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட தனிப்பட்ட கோபதாபம்லாம் கிடையாது. நான் பேசுறேன் என்னன்னு கேட்டால், புரட்சித்தில் எம்ஜிஆர் இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் இருந்தார். என்னைக்காவது தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த மலையாள சங்கத்துக்கு அதிமுக லெட்டர் பில்லில் மலையாளி மக்களே வாக்கு போடுங்க ஓட்டு கேட்டிருக்காரா? அதிமுக லெட்டர் பேர்ல இடைக்கால பொதுச் செயலாளர் வந்து கண்ணங்குள வகைராவை சேர்ந்த நமக்கு வாக்களையும் போடுறாரே, இவர் எப்படி அதிமுக நம்பகத்தன்மை தெற்கு சீமைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருவா? ஒரு சமூகத்தை சார்ந்து ஒரு சமூகத்தை தீண்டத்தகாதாக பார்க்கிறார். தெற்கு தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரை அழிக்க வேண்டும் என்று கருதுகிறார், முக்குளத்தோர் தலைவர்களாக உருவாக்க வேண்டும் கருதுகிறார். இவர் எப்படி அதிமுக பொதுச் செயலாளராக வர முடியும்? புரட்சி தலைவியால் விரட்டப்பட்ட மோடி கூட்டத்திற்கு இன்றைக்கு யார் ஆதரித்தாலும், அதிமுக எந்த பிரிவு ஆதரித்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான், புரட்சி தலைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், புரட்சி தலைவர் தொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால எடப்பாடி பழனிசாமி தேர்வு என்பது அவரை நீதிமன்றம் அங்கீகரிச்சிருக்கு. நாடும் அதிமுக தொண்டனும் குறிப்பாக தென் மாவட்ட முக்குளத்தோர் மக்களும் பட்டியல் சாதி மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்துத்துவாவை ஆதரிக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி என்று சொல்லும் போதே 40 தொகுதிகளிலும் அதிமுக எடப்பாடி தலைமையிலான கண்ணங்குள வகைரா குழு தோல்வியை தழுவும். சார் வணக்கம். வணக்கம். முக்கியமா வழக்கம் போல பெரிய பேசும்போது உங்கள் கட்சி சார்ந்த இயக்க சார்ந்த பேசும்போதுனாக்க அதிமுக திமுக ஓபிஎஸ் விஎஸ் இபிஎஸ் இது பெரிய பேசும்போதுலாம் மாறி, இப்போ வழக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க ஓ இபிஎஸ்க்கு சாதகமா வந்துருக்கிறது. இடைக்கால பொதுச் செயலாளர் இருந்தவர் வந்தீங்கன்னா பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க? அண்மை காலமாக நீதிமன்ற தீர்ப்புகளை பார்க்கின்ற பொழுது விசித்திரமாகவும் வேடிக்கையாகவும் தான் இருக்கிறது. நான் ஒரு வழக்கறிஞராக பார்க்கிறேன், நீங்கள் இந்த நாட்டின் குடிமகனாக இருந்து பாருங்கள். மக்கள் நீதியை மிச்சம் மீதி நம்பியிருப்பது ஒன்றே ஒன்று நீதித்துறை தான். ஆனால் அண்மை கால நீதிமன்ற தீர்ப்புகளை பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்கிறது. சாதாரண ஒரு பெட்டி கேஸ், ராகுல் காந்தி மேல போன்ற கேஸ் ஒரு பெட்டி கேஸ். பழிவாங்கும் உணர்ச்சியோடு ஆட்சியாளர்கள் கருதினால் பெட்டி கேஸையும் பெருசாக்கலாம் அப்படின்ற உதாரணம் தான் நான் ஒரு வழக்கறிஞராக சொல்றேன். இது சம் ஆஃப் ஒரு சின்ன பெட்டி கேஸ் தான் ராகுல் காந்தி மேல போட்டது. நீங்க வழக்கு போட்டவரே வந்து தடை ஆணை வாங்குறாரு, அப்புறம் அவரே வேகமா நடத்தணும்னு சொல்றாரு. ஆனா உடனே பிப்ரவரியை எடுத்து உடனே நடத்தி அவருக்கு 2 ஆண்டுகள் தண்டனை கொடுத்து 8 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க முடியாதுன்னு சொல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அவர் எம்பி பதவி பறிக்கிறாங்கன்னு சொன்னா, இது அனைத்து நிர்வாகங்களும் எப்படி இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இந்த ஜனநாயக அமைப்பை சீர்குலைக்கிறாங்கன்றது உதாரணம். அது மாதிரி அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நடத்துறாங்க, தீபாவளி அன்னைக்கு நடத்துறாங்க, பொங்கல் அன்னைக்கு நடத்துறாங்க, விடுமுறை நாளன்னைக்கெல்லாம் நீதிமன்றத்து நீதிபதிகள் வீட்டில் உட்கார்ந்து இந்த வழக்கு நடத்துகிற அளவுக்கு குடிமொழி போகிற பிரச்சனையா? காவேரி பிரச்சனையா? முல்லை பெரியாற்று பிரச்சனையா? இல்லை மக்களுடைய வேலைவாய்ப்பு பிரச்சனையா? பசி பட்டினி பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு? பல லட்சம் வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. பாலியல் வன்கொடை வழக்குகள், கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள். ஆனால் நீதிமன்றம் நினைத்தால் நாங்கள் சாதாரண பெட்டி கேஸையும் நாங்கள் தண்டிப்போம், அதிமுக உள்கட்சி விவகாரத்தை நாங்கள் பெருசாக்குவோம், ஞாயிற்றுக்கிழமை கூட விசாரிப்போம்ன்ற மாதிரி இருக்கிறது. பொதுமக்கள் இந்த நீதித்துறை முன் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. நான் உள்ளே வர்றேன்.
அதிமுகவுக்கு ஒரு படத்துல சிவத்தனி படத்துல சொன்ன மாதிரி நான் தான் மாப்பிள்ள நான் தான் மாப்பிள்ளன்னு சொன்ன மாதிரி இவர் நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி பைத்திய மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அலைஞ்சிருக்காரு. என்னைய கேட்டாங்க அதிமுகவுக்கு இவர் எப்படி பொதுச் செயலாளர் வர முடியும்? நான் நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் இருதரப்பு வழக்கறிஞர்களையும் கேட்குறேன், அதிமுகவுடைய அடிப்படை சட்ட விதியை ஏன் கடுமையாக மாதத்தில் கொண்டு போக மாட்டேன்றீங்க? நீ அதிமுகவுடைய சட்ட விதி பார்த்தீங்களாக்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடிகளை கொண்டு வந்தாங்க. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமையெல்லாம் பறித்தார்கள். அப்போ கேசவ பாரதி வழக்கு தான் இந்தியாவில் மிக முக்கியமான வழக்கு. இந்தியாவுடைய அரசியல் அடிப்படை உரிமை காத்த உரிமை வழக்கு கேசவ பாரதி வழக்கு. அந்த வழக்கு தான் சொன்னாங்க, இனிமேல் அடிப்படை உரிமைகளை நாடாளுமன்றம் உச்ச நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் திருத்த முடியாது. இப்படி கூட பெரிய போட்டி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டால், எல்லா விவகாரத்திலையும் நீதிமன்றம் தலையிடலாமா? துணை ஜனாதிபதி பேசுறார். எல்லா வாரத்தில் நீதிமன்றம் வரலாமா? நாடாளுமன்ற விவகாரத்துக்கு வரக்கூடாது, மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் வேண்டும். அப்படி என்றால் அடிப்படை உரிமைகளை நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் சொல்றதுக்கு தான் பாஜக தயாரா இருக்கிறது. உதாரணம் அது கேசவ பாரதி வழக்குல மிகப்பெரிய திருப்பு முனை, அடிப்படை சட்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி அதிமுகவுல நீங்க எல்லா கட்சியிலுமே இல்லாத ஒரு பெரிய ஒரு ஜனநாயக உரிமை எம்ஜிஆர் அவர்கள் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். எல்லா கட்சியும் நீங்க பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், இந்தியாவில் கூடிய பல்வேறு அரசியல் கட்சி சட்ட விதிகளை பார்த்தீங்கன்னாக்கா, கிளை கழகத்திலிருந்து தேர்தல் நடத்தி அவங்க தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனால் அதிமுகவின் புரட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு அவரை நீக்கிய காரணத்தால் பொதுக்குழுவுக்கு முழு அதிகாரம் இல்லாத கட்சி அதிமுக கட்சி தான். இது அதிமுக உண்மை கூடிய தொண்டனும் பொதுமக்களும் உங்களை போல நெறியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அதிமுக சட்ட விதியை முழுமையாக படித்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் வாதாடிய வழக்கறிஞர்கள் நான் ஒருவர். அந்த அடிப்படையில் சொல்றேன், நீங்க சொல்றது ஓகே, அது வந்து சசிகலா தரப்புலயே பின்பற்றப்படல. அதான் நான் சொல்ல வரேன். எப்படின்னு கேட்டா, நீங்க அதிமுக ஒன்றுலதான் முதல்ல பொதுச் செயலாளர் தேர்வு செய்யலாம். யாரால் தேர்வு செய்யப்படுகிறார்? அதிமுக உறுப்பினர் அட்டை வைத்துக் கொள்ளக்கூடிய தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெறும். புரட்சி தலைவர் அப்படிதான் தேர்வு செய்யப்பட்டார். புரட்சி தலைவர் காலத்திலேயே நம்முடைய நடமாறும் பல்கலைக்கழகம் நாளொரு பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார். பாவு சண்முக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார். ராகவானந்தம் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார். புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னாடி அம்மா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். இப்ப நீங்க என்ன கேட்கலாம்னா, பொதுச் செயலாளர் இறந்து போயிட்டாங்க. பொதுச் செயலாளர் இறந்து போயிட்டா பொதுக்குழுக்கு என்ன அதிகாரம் கேட்டா, இடைக்கால பொதுச் செயலாளரை தேர்வு செய்யலாம். அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் எதுவரை இருக்குன்னு சொன்னால், அவர் பொதுச் செயலாளர் தேர்வை தொண்டர்களால் தேர்வு செய்யப்படுவரை இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வு செய்வதற்கு பொதுக்குழுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி பார்த்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து கொண்டிருந்தார்கள். பொதுக்குழு முறையாக கூட்டப்பட்டது. கூட்டப்பட்ட போது நம்முடைய சின்னம்மா சசிகலா அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அவர்தான் பொதுச் செயலாளர் தேர்வை நடத்தி முடித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அவர் சிவில் வழக்கு போட்டிருக்காரு. ஏன்னா நீங்க வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் நீக்கணும் செல்லாது, சிவில் வழக்கு இப்ப இருக்கு. சென்னை சிட்டி சிவில் கோர்ட்ல வழக்கு பெண்டிங்ல இருக்கு. இப்ப இந்த வழக்கு பிரகாரம் பார்த்தா, சட்டப்படி அதிமுக சட்ட விதிப்படி பார்த்தா, சின்னம்மா சசிகலா அவர்களை இவங்க வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் நீக்கினதே செல்லாது அதிமுக விதிப்படி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதுக்கு பின்னாடி இவங்க அதிமுக பொதுக்குழுவை கூட்டி அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மாதான், இனிமே அந்த பதவிக்கு யாரும் வரக்கூடாது. அது இருவரும் பேசி முடிவு பண்ணது. இருவரும் பேசி சட்ட விதியில கொண்டு வந்துட்டாங்க. பேசினது மட்டுமல்ல, எழுத்து வடிவத்தில் அதிமுக சட்ட விதியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிமுகவுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மாதான். ஆகவே கட்சியை இனிமே வழிநடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பதவியை கொண்டு வந்து அதிமுக தொண்டன் ஒருவர் இரு வாக்கு போடலாம், ஒருத்தர் ரெண்டு வாக்கு, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டிடுங்கன்னு சொல்லி தொண்டர்களால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடத்தப்பட்டால் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டார்கள்.
தேர்தல் ஆணையத்தில் கொண்டு செல்லப்பட்டது. 2026 வரை இந்த பதவி இருக்கிறது, பொதுச் செயலாளர் பதவி இருக்கிறது, இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி. இப்ப இடையில பொதுக்குழு ஒருங்கிணைப்பாளர் உயிரோடு இருக்கிறார், ஒருங்கிணைப்பாளர் இல்லை என்றால்தான் இவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து திரும்ப வந்து ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடத்தின சட்டவிதிப்படி. ஆனா இவர் என்ன பண்றாங்க, பொதுக்குழுவை கூட்டி ஒருங்கிணைப்பாளர் கட்சியை விட்டு நிற்கிறதுக்கு பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லை. அதிமுக சட்ட விதிப்படி பொதுக்குழுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. உச்சநீதிமன்றம் செல்லுன்னு சொல்லிடுச்சு. இல்லையே, சொல்லியிருக்காங்க. அதான் நீதிமன்ற தீர்ப்புகள், ராகுல் பெட்டி கேஸுக்கு 2 ஆண்டுகள் தண்டனை கொடுத்த மாதிரி தான். நான் நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சனத்துக்கு போகல, அதிமுக சட்ட விதி பற்றி பேசுறேன். இதுல என்னன்னு கேட்டா, நீதிமன்ற தீர்ப்புகள் மாற்றி எழுதப்படுகிறது, தீர்ப்புகள் வாங்கப்படுகிறது. சாரிங்க, அப்படி சொன்னா கூட ஒரு ஓப்பனை உடச்சு பேசுவோம். இந்த விஷயத்துல என்ன சொல்ல வரேன்னா, ஓபிஎஸ்க்கு பெரும்பாலும் நெருக்கமா இருக்கிறது பிஜேபி தான். பிஜேபி நினைச்சபடி தீர்ப்பு வாங்க முடியும்னாக்க நீ ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு வாங்கிருக்கணும். பிஜேபி இதில் பந்தை உருட்டி விட்டுருக்கு, உருட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது. அதிமுகவை பலகீனப்படுத்துகிறது. உடனடியாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் சொல்லி இவரை ஓபிஎஸ் அங்கீகரிச்சுட்டா கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணிடக்கூடாது, இந்த கட்சி ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடாது. பாஜக உறுப்பா தான் 2024 தேர்தலுக்கு முன்னாடி, கடைசியாக 1 மாதத்துக்கு முன்னாடி எல்லாரையும் கால் விட்டு கெஞ்சி கதறி கூத்தாடி அப்போ வந்து அவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள ஒரு உழைப்பு வச்சிடணும். அதிமுக இங்கே வலுவாக இருந்தால் பாஜக வளரான்னு அவங்க திட்டம். அதனால் இப்போ அவங்க கையில் பந்த கொடுக்க மாட்டாங்க. அதாவது தேங்காய் கையில் தேங்காய் நாய் கையில் தேங்காய் ஊட்டுற மாதிரி ஊட்டிக்கிட்டே இருக்கணும். தேங்காய் நாய்க்கு பிஸ்கட் போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, குதிரைக்கு போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பிஜேபி பிஸ்கட்டை காமிச்சு நாய் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. யார் இந்த நாய் போல வாங்கன்னு இழுத்துட்டே இருக்கு. இதான் பிஜேபி வேலை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், நீங்கள் சட்ட விதிப்படி பார்த்தால் சசிகலா அவர்கள் தான் இன்றைக்கு பொதுச் செயலாளர் தேர்வு செல்லும் சொல்லி இடைக்கால பிரச்சனை சொல்லி தீர்ப்பு வரும். சிட்டி சிவில் கோர்ட்டில் நீதிமன்ற தீர்ப்பு உண்மையாக வந்தா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும்னு கேட்டால், தேர்தல் ஆணையம் 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி செல்லும் தான் சொல்லிடுச்சு. தீர்ப்புகள் மாவட்ட இன்னைக்கு மேல அப்பீலுக்கு போயிருக்காங்க, முறையீடுக்கு போயிருக்காங்க, அங்க மாறலாம். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட மாறலாம். ஆனா உண்மையான இதை பத்தி நான் என்ன பேசுறேன்னா, ஒரு அதிமுக உண்மையான தொண்டனா பேசுறேன், புரட்சி தலைவருடைய உண்மையான தொண்டனா பேசுறேன், அதிமுக இருக்கவனுடைய எண்ணத்தோடு பேசுறேன். அப்படி பார்த்தா இன்றைக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு இவ்வளவு குறி வைத்து எடப்பாடி பழனிசாமி நகர்வது ஏன்? வெறுபிடித்து போறாரு, பதவிக்கு வரலாம். நீங்கள் எம்ஜிஆர் இருந்த இடத்தை உள்ளா போட்டுக்கிறீங்க. எம்ஜிஆர் மாதிரி கண்ணாடி போட்ட எம்ஜிஆர் ஆக முடியுமா? தாடி வளர்த்தவெல்லாம் பெரியார் ஆக முடியுமா? ஆக முடியுமா? பொடி போட்டவெல்லாம் அண்ணா ஆக முடியுமா? உள்ளா போட்டவெல்லாம் கண்ணாடி போட்டவெல்லாம் எம்ஜிஆர் ஆக முடியுமா? எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான், ஒரே பெரியார் பேரறிஞர் அண்ணா தான். அதனால இவர் வந்து என்ன பண்றாரு, அதிமுகவை ஒரு சாதிய நோக்கத்தோடு கைப்பற்றுகிறார் என்பதை என்னுடைய குற்றச்சாட்டு. நான் எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியில் தனிப்பட்ட கோபதாபம்லாம் கிடையாது. நான் வன்னியர் கள்ளர் மறவர் போன்று அனைவருக்குமான ஒரு திராவிட அரசியல்வாதி. நான் பெரியாரின் தொண்டன், அண்ணாவுடைய அடிப்படை சீர்திருத்த தொண்டன் நான். அதனால் திராவிட இயக்க தொண்டன், எனக்கு வந்து விருப்பு பொறுப்புலாம் கிடையாது யாரும் மலையும். நான் பேசுகிறேன் என்னன்னு கேட்டால், புரட்சித்தில் எம்ஜிஆர் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருந்தார். என்னைக்காவது தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த மலையாள சங்கத்துக்கு அதிமுக லெட்டர் பெல்ல மலையாளி மக்களே வாக்கு போடுங்க ஓட்டு கேட்டிருக்காரா? புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்னைக்காவது பிராமண சங்கத்துக்கு நான் பிராமணத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் பிராமண சங்கம் ஆறு ஒன்று கேட்டிருக்காங்களா? ஏகபித்தமான தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் எம்ஜிஆர் அனைத்து மக்களுடைய தலைவராக இருந்தார், ஏழை எளிய மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிற காலத்திலே நான் ஒரு கணக்கு சொல்றேன், அவங்க பட்டியல் சாதி மக்களாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். உதாரணம் தான், 50% இடஒதுக்கான போராடுகின்ற நேரத்திலே 69% இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவருடைய ஆலோசனை கேட்டு போராடி பெற்று தந்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதனால தான் அவங்க வந்து என்னைக்குமே வந்து சாதி அரசியல் பண்ணலை. அவங்க 42 தொகுதி தான் தனி தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில், 42 தொகுதியிலையும் அதிமுக வெற்றி பெற்ற வரலாறு புரட்சி தலைவர் அம்மா காலத்துல. அப்ப அவங்க நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தாங்க. ரெண்டாவது, அதிமுகவுக்கு புறப்படமே தெற்கு சீமை, தென்பாண்டி மண்டலம் திண்டுக்கல் தான்.
மாயத்தேவர் குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பிரபலைக்கல்ல ரெட்டலையை கண்டுபிடித்து கொடுத்தார். நீங்க இப்ப எனக்கு சசிகலா மேல விருப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு. டிடிதினர் மேல வெறுப்பும் இருக்கு, வெறுப்பும் இருக்கு. ஓபிஎஸ் மேல விருப்பும் இருக்கு, வெறுப்பும் இருக்கு. என்னுடைய அரசு என்னன்னு கேட்டா, அண்ணா திமுகவில் சித்தாந்த ரீதியாக கருத்து ரீதியாக திராவிட இயக்க சித்தாந்தமாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய தலைவர் தலைவியைத்தான் அதிமுக தொண்டரும் நாடு ஏற்றுக்கொள்ளும். இதுல யாருமே தேவை இல்லை. நீங்க சொல்ற பாயிண்ட் அவளை பார்த்தா கூட அது ஓபிஎஸ் இருக்கட்டும், சசிகலா இருக்கட்டும், அவங்க தானே பிஜேபிக்கு ரொம்ப இணக்கமா போறாங்க. இவரு கூட கொஞ்சம் அதனாலதான் ஏற்று பேசல, அதனாலதான் மக்களும் அதிமுக தொண்டரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்களை. அந்த கருத்துக்கு வரேன் நானு. இப்ப என்ன சொல்ல வரேன், அடிப்படையில பார்த்தா கூட இபிஎஸ் கொஞ்சம் குறைஞ்ச வச்சு எதுக்குறாரு. இல்ல நீங்க இன்னைக்கு தொடர மாட்டாரு வழிநடத்துறதுக்கு சரியான தலைவர் எடப்பாடி அல்ல. ஏன்னு கேட்டா அவர் சாதி அரசியல் பண்றாரு. அவர் எப்படி அதிமுக திராவிட இயக்கத்துக்கு வர முடியும்? மத அரசியலுக்கு போறாரு. பிஜேபி ஆதரவு என்று சொன்னாலே மத அரசியல். அம்மா அவர்கள் இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் சொன்னாங்க, என் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு, இனிமேல் நான் என் உயிருள்ளவரே அதிமுக பாஜக புரட்சி தலை வழியில் நாங்க போறோம்னு சொல்றீங்களே, இது புரட்சி தலை வழியா? நீங்க அதிமுக பொதுச்சா எப்படி இருக்க முடியும்? கண்ணங்குள வகையரா ஈரோடு தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக லெட்டர் பேர்ல இடைக்கால பொதுச் செயலாளர் வந்து கண்ணங்குள வகையராவை சேர்ந்த நமக்கு வாக்களியின் போடுறாரே, இவர் எப்படி அதிமுக நம்பகத்தன்மை தெற்கு சீமைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருவா? ஆனா இங்க உள்ள வர முடியாது. இங்க உள்ள பெரும்பாலான அமைச்சர்கள் முக்கியத்துவம் ஆதரவு அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த தலைமையான்னு பாக்கணும். நீங்க சசிகலா ஒட்டுமொத்த தலைமையா பாக்கலாம். ரெண்டு முதலமைச்சர்கள் நாட்டுக்கு அடையாளம் காமித்தவர், எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் நாட்டுக்கு அடையாளம் காமித்தவர் அவரு. அவரை முக்கியத்துவ தலைவியா சொல்லலாம். முக்கியத்துவ மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க டிடிவி தினகரன் சொல்லலாம், 234 துணி தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு, 40 நாடாளுமன்றத்தில் போட்டிருக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வத்தையும் முக்குளத்தோர் தலைவர்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா அவர் வந்து அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஆனா நீங்க யாரால் அடையாளம் காட்டப்பட்டவர்? சசிகலா அடையாளம் காட்டப்பட்டவர். செல்லூராஜ் வந்து ஒரு பகுதிக்கு வரலாம், ஒரு சட்ட ஒரு தொகுதிக்கு வரலாம். ராஜன் செல்லப்பா ஒரு தொகுதிக்கு வரலாம். ஆர் உதயகுமார் தொகுதிக்கு இருக்கலாம். தெற்கு சீமையில கல்லர் மரவர் அகமுடியர் ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமூகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமை பதவிக்கு செல்லூராஜ் வர முடியுமா? சசிகலா தான் வர முடியும். இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, இவர் ஆட்சியில் எடப்பாடி இருக்கும்போது 10.5% இடஒதுக்கீடு 108 ஜாதிக்கு எதிராக செய்தார். அப்பொழுது தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை, கல்லர் மரவர் அகமுடியர் மக்களை ஒரு சாதாரணமாக கருதுகிறார், பழிவாங்கினார். அதான் குற்றச்சாட்டு. அதே போன்றால் ஓபிஎஸ் சாதாரணமாக கருதி அவரை தீண்டத்தக ஒரு சமூகத்தை தீண்டத்தகதாக எடப்பாடி பார்க்கல. ஓபிஎஸ் மேல ஒரு கடுமையா விமர்சனம் வைக்கிறாங்க எனக்கு, அவர் சொந்த சாதிக்கு உண்மையா இல்லங்கிறாங்களே. இல்ல அது நான் உள்ள சாதி அரசியலுக்கு போக விரும்பல. ஆனால் எடப்பாடி நடவடிக்கை ஒரு சமூகத்தை சார்ந்து ஒரு சமூகத்தை தீண்டத்தகாதாக பார்க்கிறார். தெற்கு தென் மாவட்டத்தில் முக்குளத்தூரை அழிக்க வேண்டும் என்று கருதுகிறார். முக்குளத்தூர் தலைவர்களாக உருவாக்க வேண்டும் கருதுகிறார். இவர் எப்படி அதிமுக பொதுச் செயலாளராக வர முடியும், பொதுச் செயலாளர் நீடிக்க முடியும்? அதனால மத அரசியல் இந்துத்துவ அரசியலுக்கு துணை போகிறார். இன்னைக்கு பாஜக இந்துத்துவ அரசியல் செய்கிறது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறது. தயிர் பாக்கெட்ல இந்திய கொண்டு வரும் சொல்றாரு எதிர்கட்சி தலைவர், பேச மாட்டேன்றீங்களே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்தித்து 5 ரூபா கொடுத்தார். அது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் ஒரு பக்கத்தில் இளைய தமிழுக்காக போராட்டம் நடத்தினால் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார், இலங்கை தமிழர் பிரச்சனை திருவரை நான் கருப்பு சட்டை போட்டுட்டு பல மாதம் கருப்பு சட்டை போட்டிருந்தார். புரட்சி துறை அம்மா அவர்கள் ஆதிக்கு இந்திய எடுத்தாங்க, இடஒதுக்கீடு பிரச்சனை நின்றாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க பழனிசாமி, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? ஒரு பெரிய சமூகமான ஒரு பட்டியலின சமூகத்தை புறக்கணிக்கிறீங்க. தென் மாவட்டத்தில் அதிமுகவுடைய உதயமாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தை புறக்கணிக்கிறீங்க. அதன் தலைவர்களை உதாசீனப்படுத்துறீங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் போன்றவர்கள் மேல எனக்கு வெறுப்பு இருக்கு. நான் வெறுப்பு இருந்தா தான் போயிருப்பேன்ல. ஆனாலும் அவர்களை நீங்கள் திட்டமிட்டு புறக்கணிப்பது அந்த மக்களை புறக்கணிப்பதாக கருதுகிறார்கள். அதனாலதான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக நீடிக்க முடியாது. அவர் ஒரு குழுவுக்கு தான், அந்த கண்ணங்குளன் வகையாளுக்கு தான் அவர் தலைவராக இருக்க முடியுமே தவிர புரட்சி தலைவன் தொண்டனுக்கு இருக்க முடியாது. இன்றைய நிலைமையில்
பாஜகவை எதிர்க்கக்கூடிய அதிமுகவை தான் அதிமுக தொண்டன் விரும்புகிறான். சித்தாந்த ரீதியாக, திராவிட இயக்க சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய அதிமுக யார், அந்த தலைமையைத்தான் நாடும் அதிமுக தொண்டனும் எம்ஜிஆர் தொண்டனும். எம்ஜிஆரவே ஆர் எஸ் எஸ் காரை கொல்ல சதி பண்ணா, அடிக்க சதி பண்ணா, புரட்சி தலைவியால் விரட்டப்பட்ட மோடி கூட்டத்திற்கு இன்றைக்கு யார் ஆதரித்தாலும், அதிமுக எந்த பிரிவு ஆதரித்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான், புரட்சி தலைவரும் தொண்டனும் ஏற்றுக்க மாட்டான், புரட்சி தலைவர் தொண்டனும் ஏற்றுக்க மாட்டான். அதனால எடப்பாடி பழனிசாமி தேர்வு என்பது அவர் நீதிமன்றம் அங்கீகரிச்சிருக்கு. நாடும் அதிமுக தொண்டனும், குறிப்பாக தென் மாவட்ட முக்குளத்தோர் மக்களும் பட்டியல் சாதி மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு கண்ணங்குட வகையராகித்தான் பொதுச் செயலாளர் என்பது என்னுடைய கருத்தை தவிர நீதிமன்றத்தின் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் சங்க தலைவர் அவர்தான் கடிதம் எழுதியிருக்கிறாரு. கண்ணங்குள வகையராளு எந்த பொதுச் செயலாளர் எழுதிருக்காங்களா வரலாறுல? அதனால அவர் சித்தாந்த ரீதியாக தோல்வியை சந்திக்கிறார். இந்துத்துவாவை ஆதரிக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி என்று சொல்லும் போதே 40 தொகுதிகளிலும் அதிமுக எடப்பாடி தலைமையிலான கண்ணங்குள வகையரா குழு தோல்வியை தழுவும். சித்தாந்த ரீதியாக பாஜக இருக்கக்கூடிய எங்களை போன்ற அதிமுகவை மக்கள் ஆதரிப்பார்கள், இவர்களை எதிர்ப்பார்கள். நன்றி சார்.